हाई फ्रेंड्स वेलकम टू रेसिपी वित् मी अंड मैम नम्बर इनकी रोमे टेस्टियान नाटको प्रयाणी एप्ली पाकल वांग फर्स्ट नम्बर चिकने मैग्नेट पड़ी वचल अद्क रे स्पून वो तयर नंब वो प्रयाणी की वंगा कट पड़े मैग्नेट पड़ी वा करक्टा हाफ टी स्पून मंज तूल आड पड़े कुछ काश्मीरी मिगा आड पड़े इतना स्किपन और टी स्पून धनिया तूल आड पड़े नम्ब कारी रे टी स्पून मिगा तूल आड पड़े नहीं कार मेरी आड पड़ी के मसा तेवान उप आड पड़ी और टी स्पून इंजी पू आड पड़े इतकूँ मूँ पच मिगा नीट वाक कीरी वह आड पड़ी के ना मिक्स पड़ा पुदीना को ना इतकू सेक सेटे नम्बर नाटक क्लीन पड़ी वो इू स ना कल इतना रे मेर अटो इंबर गैप वंगयम तक रेडी पड़ा वंगयम तक रेडी पड़िया इन मूणु स्पून मादी आयिल आड पड़ी के आयिल ना हीट आन नम्ब होल स्पाइसस वो इतकूट आड पड़ी के स्पाइसस आड पालूमें ना सूडा आड पड़ूंगे फ्लेवर वो ना एल वो हाफ टी स्पून पेरसीरक आड पड़ी के नाटको प्रयाणी की पेरसीरक ना फ्लेवर एनहेंस पड़ी को इंपय ना वो नीटा कट पड़ी वजह इतकू आड पड़ी के प्रयाणी की वह वंगयम ना गोल्डन ब्राउन कलर आगे वाई वदक विडण अब प्रयाणी टेस्ट वो नल्कों इनको वदंगण वंगयम वदंगटो பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ஓகே நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதலயே வேக வைக்க போறோம் தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழிங்கிறதுனால வேகிறதுக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகும் அதனால பாத்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் நான் வந்து பாத்திரத்தை வந்து மாத்திட்டேன் அந்த பாத்திரத்துல வந்து ரைஸ் போட்டா ஃபுல்லா இருக்கும்ங்கிறதுனால பாத்திரத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் பாருங்க சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து பாத்து ஆட் பண்ணனும் அது மட்டும் தான் அந்த வேக வைக்காம சிக்கன் ஆட் பண்ற தம் பிரியாணில வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு கிரேவி மாதிரி வந்துருச்சு இப்போ நான் 1 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 1 1/2 டம்ளர் தண்ணி வந்து ரொம்பவே கரெக்டா இருக்கும் ரைஸ் வந்து 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊறி இருக்கு நீங்க ஒரு மணி நேரம் ரைஸ் ஊறினா கூட 1 1/2 டம்ளர் அளவு தண்ணி வச்சு பண்ணீங்கனா கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம ரைஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதனால mix பண்ணி விட்டுடலாம் உப்பு வந்து செக் பண்ணி இந்த நேரத்துல போட்டுக்கோங்க நம்ம முன்னாடி போட்ட உப்பு காரமே கரெக்டா இருக்கு அப்படி உப்பு காரம் உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சுனா தண்ணி ஆட் பண்ணிட்டு செக் பண்ணுவோம் இல்லையா அப்ப வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலா நான் இதில ஒரு லெமன் வந்து பேஞ்சி விட்டுறேன் நம்ம ரைஸ் ஆட் பண்ணனே நம்ம ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து லோ மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கலாம் பாருங்க தண்ணி இந்த அளவுக்கு dry ஆனதுக்கு அப்புறமா நம்ம தம் போட்டுறலாம் நான் இப்ப தோசைக்கல்ல வந்து சிம்ல வச்சு தோசைக்கல் வந்து நல்லா சூடாகணும் தோசைக்கல் வச்சாச்சு ஸ்டவ்வை நான் சிம்ல வச்சிட்டேன் இப்போ நம்ம பிரியாணிய பாட்ட வந்து இது மேல வெச்சிரலாம் வச்சு தோசைக்கல் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் பிரியாணி வந்து இப்படி தம்லயே நல்லா வெந்து வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பரா குக்க ஆயிருக்கு கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்க பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க் யூ பை